Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து kids room decoration craft தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து dressலாம் கொடுக்கும்போது ஒரு அட்டை கொடுப்பாங்கலையா அந்த அட்டை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இது ஏன் எடுத்து வச்சிருக்கேன் அப்படினா இதுல வந்து நம்ம craft பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த craft இத வச்சு நம்ம வந்து ஒரு rainbow craft தான் பண்ண போறோம். அதுக்காக வந்து இந்த அட்டை கடச்சிச்சு அப்படினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கட் பண்றதுக்கு பார்க்கவும் வந்து அழகா இருக்கும் அதுக்காக வந்து நான் இந்த அட்டை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ரெயின்போ தான் பண்ணப் போறோம் இல்லையா அதனால வந்து இந்த மாதிரி காம்பஸ் செஞ்சு வரைஞ்சு எடுத்துக்கோங்க காம்பஸ் வச்சு வரையும்போது வந்து நமக்கு தப்பு இல்லாம ஈஸியாவும் வரும் தப்பே இல்லாம அழகாவும் வரும் பார்க்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம 7 தடவை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வரைஞ்சு எடுக்கணும் இது வந்து வரையிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் ஈஸியா வந்து காம்போசிட் சூப்பரா வரையி எடுத்துறலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து 7 தடவை வந்து வரையி எடுத்துறோம் வரையி எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து உள்ள உள்ளது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் இப்ப பாத்தீங்கன்னா உள்ள உள்ளது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வெளியவும் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம கலர் பேப்பர்ஸ் வச்சு தான் ஒட்ட போறோம் அதாவது ரெயின்போ கலர்ஸ் எது எது இருக்குமோ என்ன கலர்ஸ் இருக்குமோ அந்த கலர்ஸ் வந்து கீழ இருந்து மேலே வர வந்து நம்ம ஒட்ட போறோம் நீங்க வந்து கலர் பேப்பர் இல்ல அப்படி நினைச்சீங்கன்னா பெயிண்ட் கூட வந்து இதுக்கு பதிலா வந்து பண்ணிக்கலாம் இப்போ இத வந்து எப்படி ஓட்டணும் அப்படினா நம்ம எப்படி உள்ள வரையஞ்சோமோ அதே அளவை எடுத்து அதே மாதிரி வந்து இதுல வந்து கர்வ் வந்து வரையணும் வரையி அத வந்து கட் பண்ணி நம்ம வந்து எடுக்கணும் இப்போ வந்து நான் பாருங்க நான் வரையி காட்றேன் இந்த மாதிரினு இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வரையணும் இப்போ வரையிட்டோம் இல்லையா அந்த வரையஞ்சத வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த அதுல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ வந்து வரையி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத வந்து பாத்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து ஒட்டுங்க அப்பதான் வந்து நம்ம பேப்பர் வேஸ்ட் ஆகாது நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து ஒட்ட முடியும் இப்போ பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கு இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு வந்து ஒட்டிக்கோங்க இப்போ வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஒட்டி எடுத்துறலாம் இப்போ வந்து ஒட்டியாச்சு இப்போ வந்து நீங்க பாதி கொஞ்சம் ஒயிட் கலர்ல தெரியுது இல்லையா அட்டை நமக்கு வந்து ஃபுல்லா ஒட்டணும்னு அவசியம் இல்ல ஏனா கீழ வந்து நம்ம மேகம் தான் செய்ய போறோம் அதனால வந்து நம்ம ஃபுல்லா ஒட்டணும்னு அவசியம் இல்ல கொஞ்சம் பாதி பாதி ஒட்டினா போதும் இப்போ வந்து இதே மாதிரி வந்து தான் நம்ம அடுத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒட்ட போறோம் அதே மாதிரி இன்னொரு இது வந்து நான் செஞ்சு காட்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எவ்வளவு இருக்குன்னு பாயிண்ட் பண்ணிட்டு இந்த கர்வ் வந்து எவ்வளவு அளவு இருக்கு அப்படினு சொல்லி நீங்க எடுத்துட்டு அத வந்து அப்படியே வரையி கட் பண்ணி தான் நம்ம ஒட்ட போறோம் அதாவது இப்படி அடுத்த வரையும்போது உள்ள உள்ளதும் வெளிய உள்ளதுமே நம்ம வந்து அளவு எடுத்துட்டு தான் நம்ம வந்து வரையணும் அப்பதான் நமக்கு வந்து கரெக்ட்டா வரும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே நான் அளவு எடுத்துட்டு வரையறேன் இந்த மாதிரி வரையாச்சு இப்போ வந்து இத வந்து கட் பண்ணி ஒட்டிடலாம் வரையஞ்சதுக்கு அப்புறமே நீங்க வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்றது பாத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் கட் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து ஒட்டிரலாம் இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து பண்ணனும் மேலே ஃபுல்லாவே நம்ம இதே மாதிரி தான் வந்து பண்ணனும் இப்போ பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் நம்ம ஃபுல்லாவே ஒட்டிட்டோம் ரெயின்போ ஃபுல்லாவே நம்ம வந்து ஒட்டிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து மேகம் தான் வரைய போறோம்
கரெக்டாக அந்த அட்டை அளவோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ அட்டை நம்மளுக்கு வந்து இந்த ரெயின்போவில் பாதி இருக்கலையா, அதில் வந்து எவ்வளோ வரைஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து இன்னொரு அட்டை இதையே இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதையே வச்சு மேலே இன்னொரு அட்டை மேலே வச்சு அதையும் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அட்டை மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ வந்து டபுள் சைட் செலோ டேப்பை பின்னாடி திருப்பி வச்சு ஒட்டிட்டு வந்து ஒட்டிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான் அந்த கிராஃப்ட்டு. இந்த ரெயின்போ பண்ணி அதாவது நம்ம பேப்பர் ஒட்டும் போது கலர் பேப்பர் ஒட்டுறதுக்கு மட்டும்தான் லேட் ஆகும், மற்றபடி வந்து ரொம்ப ஈஸி தான். கலர் பேப்பர் ஒட்டுறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லேட் ஆகும். இதுவாக பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பெயிண்ட் பண்ணாலும் வந்து அது பார்க்குறதுக்கு வந்து அழகாக தான் இருக்கும். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து 6x4 cm வந்து நான் பேப்பரை எடுத்துக்கிறேன். அதை வந்து இப்படி ரெண்டாக மடக்கிட்டு இந்த மாதிரி லீஃப் மாதிரி வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இதை வந்து வரைஞ்சிட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம கீழே வந்து ஒட்ட போகிறோம், அதாவது கீழே வந்து நூல் வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து வரைஞ்சி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு மாதிரி கூட பண்ணலாம். இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரெயின் ட்ராப்ஸ் வர மாதிரி கூட நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து பெருசாக வந்து வரையணும், ஆனால் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி எடுக்கணும். இந்த மாதிரி வந்து பெருசாக வரைஞ்சி எடுத்து இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதாவது கலர் பேப்பரை வச்சு நிறையா கலர் வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. கலர் கலராக வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நூலில் வந்து ஒட்ட போகிறோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற நூல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒட்ட போகிறோம். அதாவது பேப்பர் மட்டும் ஒட்டணும் அப்படின்னா கிழிஞ்சிரும், நூலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, கிழிஞ்சிரும். அதுக்காக வந்து அட்டையை வச்சு சின்ன சின்னதாக அட்டையை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதில் ஒட்டிட்டு வந்து நம்ம ஒட்டலாம். அப்போனா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து கிழியாது, இது வந்து காற்றடிச்சு பறந்தாலோ இல்லைனா நம்ம ஒட்டும் போதோ வந்து நம்மளுக்கு கிழியாது. அதுக்காக வந்து அட்டையை வச்சு ஒட்டிக்கலாம். இப்படி ஒட்டும் போதும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அதனால் வந்து இந்த அட்டையை ஒட்டி அதுக்கப்புறம் ஒட்டலாம். இப்போ அட்டையை வந்து நம்ம பேப்பரில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நூலை வச்சு அது மேலே வந்து செலோடே போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒட்டணும். அதாவது ஒரு நூலில் வந்து 3-4 எத்தனை வேணாலும் ஒட்டிக்கலாம், அது வந்து உங்கள் இஷ்டம்தான். அதாவது கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒட்டி எடுக்கணும். அதே நூலை வந்து இன்னொரு நூல் இருக்கும் இல்லையா, அந்த நூலில் வந்து இதே மாதிரி தான் செய்ய போகிறோம். அதை விட கொஞ்சம் கீழே தள்ளி தள்ளி வச்சு ஒட்டணும். அதாவது இந்த பேப்பர் இந்த மாதிரி வந்து ஒட்டணும், கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு ஒட்டணும். இதே மாதிரி வந்து நான் 4 வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இந்த கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம பின்னாடி வந்து ஒட்டிக்கலாம். அதாவது இந்த அட்டையை பின்னாடி திருப்பிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு செலோ டேப் வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். இப்படி வச்சுட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதிலே ஒரு 3 கூட பண்ணலாம். அதாவது 1 சைட்லேயே வந்து 3 கூட வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 போதும் அப்படின்னு 2 மட்டும் ஒட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. நம்ம கிராஃப்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் நம்ம கிராஃப்ட். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நூலை வந்து மேலே வந்து அதே நூலை ஸ்ட்ராங்காக இருக்கிற நூலை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு, அதாவது இந்த மாதிரி வச்சுட்டு சிலோ டேப்பை ஒட்டிட்டு ஆணியில் வேணாலும் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சிலோ டேப் ஒட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.